கார்ஸ் வெல்கம் டூ திருஷா மேத்தமெட்டிக்ஸ் திருஷானி நம்ம கிளாஸ் லெவன் ரிஃபர்ஷர் கோர்ஸ் மாடியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்க்கலாம் சாப்டர் டூ சீக்வென்ஸ் அண்ட் அத்தமெட்டிக் ப்ராக்ரெஷனுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைன் தி ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் ஹூஸ் டர்ம்ஸ் ஆர் கிவன் பை த்ரீ சப் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏஎன் சீக்வர்டுன்னு சொல்லி என் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏ என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ என் மைனஸ் டூ ப்ளஸ் ஏ என் மைனஸ் த்ரீ வந்து இது எப்போ யூஸ் பண்ணோன்னா என் கிரேட்டர் தென் த்ரீயாக இருக்கும்போது இது யூஸ் பண்ணணும் அண்ட் என் கிரேட்டர் தென் அதுக்கு முன்னாடி இருக்கது ஒன் டூலாம் இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் first சிக்ஸ் டேர்ம்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒன் டூக்கு வந்து இந்த இது யூஸ் பண்ணுவோம் இங்கே ஒன் எடுத்தோன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒன் தான் வரும் டூ எடுத்தோன்னா இங்கேயும் டூ தான் வரும் அண்ட் n is கிரேட்டர் தென் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ த்ரீ எடுத்தாலும் இதில் தான் நம்மளுக்கு வரும் ஏன்னா இங்கே கிரேட்டர் தென் த்ரீ தான் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டூ த்ரீன்னு கொடுக்கல கிரேட்டர் தென் த்ரீனா ஃபோர் ஃபைவ் சிக்ஸுக்கு மேலே தான் இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்போ ஒன் டூ த்ரீ எல்லாமே இந்த இது யூஸ் பண்ணிடுவோம் அப்போ வேல்யூ எல்லாமே ஒன் டூ த்ரீ தான் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு இந்த இது ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் என்னோடய வேல்யூ ஒன்னுன்னு எடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்னுக்கும் நம்மளுக்கு ஒன் தான் கிடைக்கும் ஏன்னால் ஒன்னுங்கிறது ஒன் டூ த்ரீ மூணுமே இந்த ஃபர்ஸ்ட் இதுதான் யூஸ் பண்ணுவோம் ஸோ எல்லாத்துக்குமே என்ன வேல்யூ எடுக்கிறோமோ அதே வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர்னு பார்க்கும்போது கிரேட்டர் தென் த்ரீனா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி போகும் இல்லையா டு சிக்ஸ் டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம் அப்போ வென் என்ன சீக்வல் டு ஃபோர்னா ஏ ஃபோர் இஸ் சீக்வல்ட்டு இருக்க இடத்துல எல்லாமே ஃபோர் சப்ஜெக்ட் பண்ணணும் அப்போ ஃபோர் மைனஸ் ஒன்னுங்கிறது த்ரீ ஃபோர் மைனஸ் டூங்கிறது டூ ஃபோர் மைனஸ் த்ரீங்கிறது ஒன் அப்போ a3 த்ரீ ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ ஒன் இதோடய வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோன்னையா த்ரீ டூ ஒன் ஏ த்ரீ ஏ டூ ஏ ஒனுக்கு அப்போ த்ரீ டூ ஒன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா ஏ ஃபோரோட வேல்யூ கிடைச்சிடும் சிக்ஸ்னு நெக்ஸ்ட் இதேமாதிரி தான் என்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஏ ஃபோர் இந்த values எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஏ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு லெவன் கிடைக்கிது அப்போ வென் என்எஸ் ஈக்குவல் பார்க்கும்போது அந்த வேல்யூஸ் என்ன இருக்க இடத்துல நம்ம சிக்ஸ் சப்ஸ்டிக் பண்ணோம்னா சிக்ஸ் மைனஸ் ஒனுங்கிறது ஃபைவ் அண்ட் சிக்ஸ் மைனஸ் டூங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் சிக்ஸ் மைனஸ் த்ரீங்கிறது த்ரீனு கிடைக்கும் அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா ஏ ஃபைவோடது லெவன் ஏ ஃபோரோடது சிக்ஸ் அண்ட் ஏ த்ரீ ஓடது த்ரீ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது போது டுவெண்ட்டின்னு கிடைக்கிது அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஒன் டூ த்ரீ சிக்ஸ் லெவன் டுவெண்ட்டி தான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டர்ம்ஸ் செகண்ட் ஒன் ஏ இன் இஸ் ஈக்வல் டூ ஒன்னா எப்போ யூஸ் பண்ணணும் என்எஸ் ஈக்குவல் டு ஒன் வரும்போது இதை யூஸ் பண்ணணும் என்எஸ் ஈக்குவல் டு டூனா டூன்னு வரும் அண்ட் ஏ என் பிளஸ் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ என் மைனஸ் டூங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும்னா என்எஸ் கிரேட்டர் தன் த்ரீயாக இருக்கும்போது தான் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்போ வென் என் என்எஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு சொல்லம்போது நம்ம இந்த வேல்யூ தான் சொல்லணும் அப்போ ஏ ஒன்னுங்கிறது ஒன் என்ஸ் ஈக்குவல் டூ டூ அமௌண்ட் டூனு சப்ஸ்டிவியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ் ஈக்குவல் டு டூனா நம்மளுக்கு வேல்யூ வந்து டூ தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வென் என்எஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து என்எஸ் கிரேட்டர் தென் த்ரீன்னு தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இது ரெண்டுக்குமே ஈக்குவல் டூன்னு இருக்கா அப்போ த்ரீனு ஒன்று இங்கே இங்கே ஈக்குவல் டு சைன் இருந்தால் தான் நம்ம த்ரீ எடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியாதுக்கான ஆன்சர் வரும் ஸோ என்எஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீன்னு எடுத்து நம்ம வேல்யூ சா சால்வ் பண்ணோன்னா ஏ த்ரீ இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்கிது நெக்ஸ்ட் வென் என்எஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு ஏன்னா கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்களே அப்போ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எல்லாமே வரும் த்ரீக்கு வேல்யூவே இல்லாதங்க ஏன்னா என்எஸ்எஸ் டு த்ரீன்னு சொல்லி இங்கே எதுவுமே கொடுக்கல n டு ஒன் டூ கொடுத்துருக்காங்க தென் த்ரீ தான் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு சைன் இருந்தால் தான் நம்ம த்ரீ இன்க்ளூட் பண்ண முடியும் first ஃபர்ஸ்ட் terms தான் கேட்டிருக்காங்க

இப்போ ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் என்னென்னா ஒன் டூ த்ரீ ஃபைவ் எயிட் தேர்ட்டின் தான் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேர்ம்ஸ் தேர்ட் சப்டிவிஷன் ஏஎன்னு சீக்வல் டு மைனஸ் ஒன் தி பவர் என் டிவைடட் பை என்னு கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டர்ம்ஸ்க்கு கண்டுபிடிச்சிடலாம் வேன் என்னு சீக்வல் டு ஒன் எடுத்தோன்னா என்ன இருக்கு இடத்துல எல்லாமே நம்ம ஒன் சப் பண்ணணும் அப்போ மைனஸ் ஒன் டிவைடட் பை ஒன்னா மைனஸ் ஒன்னு கிடைக்கும் ஏ ஒன்னுக்கு என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்லும் போது ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வேன் ஈக்குவல் நம்ம டூனு சப்ஸ்டிப்யூட் பண்ணணும்னா ஏ டூ வேல்யூ வந்து ஹாஃப் ஒன் பை டூனு கிடைக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ஸுன்னு வந்துடும் ஸோ ஒன் பை டூ வென் என்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு சொல்லும் போது ஹோல் க்யூபுருக்கு இல்லையா அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ்ன்னு வரும் ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீனு கிடைக்கும் வென் என்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னால் ஏ ஃபோரோட வேல்யூ மைனஸ் ஒன் டி பவர் ஃபோர் பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா பவர் ஈவனாக இருக்கும் போது பாசிட்டிவில் தான் ஆன்சர் கிடைக்கும் ஸோ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர்னு வரும் வென் என்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு சொல்லும் போது ஆர்டில் இருக்குது ஆர்டில் இருந்துச்சுன்னா மைனஸில் தான் வரும் அப்போ ஏ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபைவ் வென் என்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்னு சொல்லும் போது பவர் ஈவனில் இருக்குது அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும் அப்போ ஏ சிஸ் ஈக்வல் டு ஏ சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸு ஏ ஒனுக்கு மைனஸ் ஒன் ஏ டூக்கு ஒன் பை டூ ஏ த்ரீக்கு மைனஸ் ஒன் பை த்ரீ ஏ ஃபோருக்கு ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஏ ஃபைவுக்கு மைனஸ் ஒன் பை ஃபைவ் ஏ சிக்ஸுக்கு ஒன் பை சிக்ஸ் செகண்ட் சம் ஃபைண்ட் தி என்த் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க ஃபாலோயிங் சீக்வென்ஸுக்கு என்த் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க என்த் டம் கேட்டிருக்காங்கன்னா அதாவது ஃபார்முலா மாதிரி இதெல்லாம் எப்படி வந்துச்சு அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஒன் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்திங்க ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் ஒன் பை டூ டூ பை த்ரீ த்ரீ பை ஃபோர் ஃபோர் பை ஃபைவ் நியூமிரிட்டர் எல்லாமே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒன் ஒன்னாக இன்க்ரீஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு டினாமிட்டர் பார்த்திங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைனு இருக்குது இப்போ இங்கே ஒன்னா இங்கே டூ எப்போ வரும் நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் தான் டூ இப்போ நம்ம இங்கே டூனு எடுத்தோம்னா அதோட ஒன் ஆட் பண்ணும்போது தான் த்ரீ த்ரீனு எடுத்தோன்னா அதோட ஒன் ஆட் பண்ணும்போது ஃபோர் அப்போ ஃபோர்னு எடுத்தோன்னா அதோட ஒன் ஆட் பண்ணும் போது தான் ஃபைவ் கிடைக்குது அப்போ நியூமெரிட்டை நம்ம என் எடுத்துக்கலாம் டினாமினேட்டரை என் ப்ளஸ் ஒன்னு எடுத்து இந்த ஃபார்முலாவுக்கு மாதிரி வருமா இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த வேலையில் கண்டுபிடிக்கலாம் தானே இப்போ ஒன் எடுத்தோன்னா இப்போ நியூமெரிட்டில் ஒன்னு எடுத்தோன்னா என்ன சீக்குவல் டு ஒன்னா டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூன்னு எடுத்தோன்னா டூ டிவைடட் பை டூ ப்ளஸ் ஒன் த்ரீ டூ பை த்ரீ நெக்ஸ்ட்டு த்ரீன்னு எடுத்தோன்னா த்ரீ 3 பை த்ரீ ப்ளஸ் ஃபோர்னு கே த்ரீ ப்ளஸ் ஒனுங்கிறது ஃபோர் நெக்ஸ்ட் ஃபோர் எடுத்தோன்னா ஃபோர் 1 ஒன்னுங்கிறது 4, 4 5, அப்போ 4 பை ஃபைவ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கான என்த் term, நெக்ஸ்ட் sequence, 6, டென் ஃபோர் டுவெல் டூ ஃபோர்டீன் ஜீரோ சிக்ஸ்டீன் மைனஸ் டூன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இல்லையா இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா என்ன்த்து டேர்ம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபஸ்ட் ஒன்று இது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி இருக்கா இதில் ஆர்டர்லாம் எடுத்துக்கலாம் ஆர்டர் தனியாக ஈவென்ட் தனியாக எடுத்துக்கலாம் அதாவது ஆர்டர்னு சொல்லும் போது இது ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் த்ரீ இது வந்து ஃபிஃப்த்து டேர்ம் இப்போ ஒன் த்ரீ ஃபைவ்னு வருமா இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு செவன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நைன் இந்த மாதிரி இந்த ஆடு ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் இது ஆடெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அண்டு செகண்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் ஃபோர்த்து டேர்ம் இந்த மாதிரில சிக்ஸ்த்து டேர்ம் எயித்து டேர்ம் இதெல்லாம் இவனு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து இப்போ நம்மளுக்கு செவன் இருந்து மைனஸ் ஒன் பண்ணணும்னா ஆடு ஃபுல்லாக என் வந்து ஆடு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் அப்போ செவன் மைனஸ் ஒன்னுங்கிறது ஆட் ஸோ நம்ம பண்ணும்போது போது கிடைக்கிது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஆட் நம்ம என்ன என்னெடுப்போம் ஒன் த்ரீ தானே அப்போ செவன் மைனஸ் த்ரீனு பண்ணோன்னா ஃபோருன்னு கிடைக்குமா அதுதான் இங்கே இருக்க ஃபோர் நெக்ஸ்ட்டு செவன் மைனஸ் நெக்ஸ்ட்டு ஆடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் மைனஸ் ஃபைவ்ங்கிறது டூனு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஆடு வந்து செவன் செவன் மைனஸ் செவனுங்கிறது ஜீரோ நெக்ஸ்ட்டு செவன் மைனஸ் நைனு பண்ணும் போது மைனஸ் டூனு கிடைக்கும் எக்ஸட்ரா அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஎன் ஆடுக்கானது ஃபார்முலா இது செவன் மைனஸ் நெக்ஸ்ட்டு ஈவன் நம்ம பார்த்தோன்னா டே இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா செகண்ட் டேர்ம் ஃபோர்த்து டேர்ம் சிக்ஸ்த்து டேர்ம் அண்ட் எயித்து டேர்ம் இதெல்லாமே ஈவன் செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா செகண்ட் ஃபோர் சிக்ஸ் எயித்துன்னு அப்போ ஈவன் அது அப்போ எயிட்டோட ப்ளஸ் என் ஆட் ஆட் பண்ணுற மாதிரி அப்போ ஈவன் சொல்லணும்னா இங்கே ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இதெல்லாமே ஆடு டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இதெல்லாம் ஈவனாக அப்போ டூவில் இருந்தால் நான் ஈவன் நம்பர் ஆரம்பிக்கும் அப்போ டூ எயிட் ப்ளஸ் எண்ணுங்கிறது ஈவன் ஸோ டூனு போடுவோம் அப்போ ஆட் பண்ணுவோம்னு நம்மளுக்கு டென்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர்னு போட்டோன்னா டுவல் சிக்ஸுன்னு ஆட் பண்ணனா எயிட் ப்ளஸ் சிக்ஸுங்கிறது ஃபோர்டீன் நெக்ஸ்ட் எயிட் ப்ளஸ் எய்ட்டுங்கிறது சிக்ஸ்டீன் அண்ட் இந்த மாதிரி ஃபார்முலாக வரும் அப்போ ஏஎன்ஸ் ஈக்வல் டூ செவன் மைனஸ் எண் எண்ணுங்கிறது ஆடு அண்ட் எயிட் ப்ளஸ் எண்ணுங்கிறது எண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா இதில் ஈவன் இதுதான் nth என்த் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் Next நெக்ஸ்ட்டு தேர்ட் சப் டிவிஷன் ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் ஃபைவ் பை சிக்ஸ் செவன் பை இது கொடுத்துருக்காங்க இதுக்கான என்த் தான் கேட்டிருக்காங்க ஏஎன் சீக்வல் டு டூ என் மைனஸ் ஒன் பை டூ என் இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான என்த் term of the following sequence. இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டிக் பண்ணணும்னா இப்போ 1n என் சப்ஜூட் எண் சீக்வல் டு ஒன்னுன்னு பண்ணும்போது டூ இன்ட்டு ஒன்னுங்கிறது டூ டூ மைனஸ் ஒன்னுங்கிறது ஒன் டிவைடட் பை டூன்னு கிடைக்கும் அப்போ ஒன் பை டூ நெக்ஸ்ட்டு டூனு சப்ஸ்டிக் பண்ணணும்னா இது ரெண்டாடி ஃபோர் மைனஸ் ஒனுங்கிற த்ரீ பை ஃபோர்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் த்ரீனு சப்ஸ்டிக் பண்ணணும்னா சிக்ஸ் மைனஸ் ஒனுங்கிறது ஃபைவ் ஃபை பை சிக்ஸ்ன்னு கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்த் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர் பார்க்கலாம் செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர்இன் ஏபியா இல்லை ஏபியில் இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஆர் நாட்னு அப்போ ஃபோர் சப் டிவிஷன்ஸ் இருக்குது ஏபியா இல்லை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏபி கண்டுபிடிங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ இந்தமாதிரி யூஸ் பண்ணி காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் டி டூ மைனஸ் டி ஒன் அண்ட் டி த்ரீ மைனஸ் டி டூ ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஏபியில் இருக்குன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட்டு ஒனுக்கு பார்த்தீங்கன்னா சேமாக இல்லை ஸோ தே ஃபோர் இட் இஸ் நாட் இன் ஏபி நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஏஇன் இஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எல்லாமே ஒன் எடுத்தாலும் சரி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் எதை எடுத்தாலுமே நம்மளுக்கு இதே வேல்யூ தான் அப்போ ரெண்டு இதுக்குமே சால்வ் பண்ணமோ டி டூ மைனஸ் டி ஒன் போடமோ நம்மளுக்கு ஜீரோன்னு கிடைக்கும் டி த்ரீ மைனஸ் டி டூனால நம்மளுக்கு ஜீரோ தான் அப்போ தே ஃபோர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது இட் இஸ் இன் ஏபி நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் சிக்ஸ்டீன் லெவன் சிக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸட்ரான் இருக்குது இப்போ இதுக்கு டி டூ மைனஸ் டி ஒன் எடுத்தோன்னா 11 மைனஸ் 16 இருக்கும் அதுக்கு மைனஸ் ஃபைவ் Next, டி த்ரீ T2 டி டூன்னு எடுத்தோன்னா சிக்ஸ் மைனஸ் வரும் அதுவும் நம்மளுக்கு மைனஸ் ஃபை தேர் ரெண்டு இதுவுமே ஈக்குவலாக இருக்குது இட் இஸ் இன் ஏபி நெக்ஸ்ட் எல்லாமே ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஜீரோ 0, ஜீரோ 0, next அப்போ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வேறு ஆன்சரும் ஜீரோ தான் இருக்கும் டி டூ மைனஸ் டி ஒன் பண்ணாலும் டி த்ரீ மைனஸ் டூ ஜீரோ தான் அப்போ தே ஃபோர் இட் இஸ் இன் ஏபி செகண்ட் சம் ரைட்

அப்போ இது ஃபோர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ பை எயிட் ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ பை எயிட் ஃபோர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ பை எய்ட்டுன்னு இருக்கும் இதை நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபோர் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பை எயிட் தேர்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ் பை எயிட் தேர்ட்டி டூ ப்ளஸ் நைன் பை எயிட்னு வரும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவைடட் பை எய்ட்னு இருக்கா ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம டிவைடட் பை எயிட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து காமன் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொரு இதுக்கும் அப்போ ஸோ அதனால் மல்டிப்பு அண்ட் டிவைடட் பை நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே பை எயிட்டால் பண்ணணும்னா தேர்ட்டி டூ பை எயிட் தேர்ட்டி ஃபை பை எயிட் தேர்ட்டி எயிட் பை எயிட் ஃபார்ட்டி ஒன் பை எயிட் அப்போ டி டூ மைனஸ் டி ஒன்னு போடும் போது தேர்ட்டி ஃபைவ் பை எயிட் தேர்ட்டி பை நம்ம சால்வ் பண்ணணும்னா த்ரீ பை எயிட்னு கிடைக்கும் காமன் டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ பை எயிட் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ தான் ரெக்வைர்ட் ஆன்சர் தேர்ட் ஒன் இஃப் த 5th அண்ட் நைன்த்து டேர்ம் ஆஃப் அன் ஏபிஆர் நைன்டீன் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தேன் ஃபைன் டுவெல்த் டேர்ம் ஆஃப் த கேட்டிருக்காங்க 5th and 9th term of AP வந்து இந்த வேலியூவும் கொடுத்துருக்காங்க 12th term காணத்து கேட்டிருக்காங்க அப்போ ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்றி டி ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஈக்குவல் டு இப்போ ஃபிஃப்த் டேம் தானே கொடுத்துருக்காங்க அப்போ என்எஸ்எஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அதை நம்ம இதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணணும்னா ஏ ப்ளஸ் ஃபோர் வரும் அது ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது ஏ 19 ரெஸ்பெக்ட் ஏ ஃபைவ் ஃபிஃப்த் டேர்முங்கிறது நம்மளுக்கு நைன்டீன் இது ஈக்குவல் டு 19 எழுதிக்கலாம் அண்ட் அதே மாதிரி என்எஸ் ஈக்குவல் நைன் வந்து ஏனையன்எஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் எயிட் D டீனு வரும் இது ஈக்குவல் டு தான் நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைனு கொடுத்துருக்காங்க ஏன்னா நயன்த் டேம் ஆஃப் ஏபி வந்து தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஏ ப்ளஸ் எயிட் டி இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைனு வரும் இப்போ ஒன் அண்ட் டூ ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்ணணுன்னா டீயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும் சால்வ் பண்ணிட்டோன்னா டி 4 ஈக்வல் டு கிடைக்கிது இந்த டி இஸ் டு ஃபோருங்கிற வேல்யூவை நம்ம பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும்னா ஏ 4 ஃபோர் இன் டு ஃபோர் இஸ் டு நைன்டீன் ஃபோர் சிக்ஸ்டீன் கிடைக்கும் இந்த சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு வச்சு நம்ம மைனில் வந்துடும் அப்போ ஏசி ஈக்குவல் டு நைன்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் வேல்யூ த்ரீ இப்போ ஏன் டி தெரிஞ்சிடுச்சு இதை வச்சு நம்ம டுவெல்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்போ தே ஃபோர் ஏ டுவெல் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஒன் வருது 3 ப்ளஸ் லெவன் into ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர்னு வரும் த்ரீ ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபோருங்கிறது ஃபார்ட்டி செவன் ஏ டுவெலோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் இஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்

மைனஸ் எக்ஸுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு த்ரீ த்ரீங்கிறது செவன்டீன் மைனஸ் எக்ஸ் டீ டூங்கிறது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் சைன் பார்த்தீங்கன்னா உள்ள மல்டிபிள் ஆகும் இப்போ மல்டிப்புள் ஆகும் போது செவன்டீன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிரும் அப்போ பேலன்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சால்வ் பண்ணணும்னா எக்ஸன் கிடைக்கும் இது ஈக்குவல் டூ செவன்டீன் மைனஸ் ஒன்னுங்கிறது சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ எக்ஸுன்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் த்ரீ எக்ஸை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தடலாம் அப்போ ப்ளஸ் 3x த்ரீ எக்ஸாக மாறிடும் அப்போ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபோர் எக்ஸ் x is டு சிக்ஸ்டீன் அப்போ divided by டு சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஃபைவ் கேன்சல் பண்ணணும்னா ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் கிடைக்கும் அப்போ எக்ஸஸ் 4 ஃபோர் இதுதான் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸிஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு இதாக ரெக்வயர்டு ஆன்சர்

இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா A is ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் பை த்ரீனு கிடைக்கும் அப்போ சால் இது கேன்சல் பண்ணும்போது வரும் A is equal டு நைன் இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ ப்ராடக்ட் பார்க்கலாம் ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive term பார்த்தீங்கன்னா A மைனஸ் டி into ஏ into ஏ ப்ளஸ் டி is equal டு டூ எயிட்டி எயிட் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா ஸோ ஏவோட வேல்யூ நம்ம சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் அப்போ சப்ஸ்ட்ரியூட் பண்ணும்போது 9 நைன் மைனஸ் டி 9 நைன் ப்ளஸ் டி நைன் டு டூ வரும் 9 மைனஸ் டி நைன் பிளஸ் டிங்கிறது ஏ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் அழிக்கலாம் அப்போ நைன் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு நைன் இஸ் ஈக்குவல் டூ எயிட்டி இருக்கு இந்த நைன் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தோன்னா டினாமிட்டரில் வந்துடும் அப்போ டூ எயிட்டி எயிட் டிவைட் பை நைன் பண்ணும்போது தேர்ட்டி டூனு கிடைக்கும் ஸோ தேர்ட்டி டூ அப்போ நைன் ஸ்கொயருங்கிறது எயிட்டி ஒன் மைனஸ் டி ஸ்கொயர்னு இருக்கும் எயிட்டி ஒன் மைனஸ் டி டி ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டூக்கு இந்த சைடு கொண்டு வரலாம் தேர்ட்டி இந்த சைடு கொண்டு வரலாம் அப்போ ப்ளஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் டி ஸ்கொயர் வந்து ப்ளஸ் இருக்கும் அண்ட் எயிட்டி ஒன் மைனஸ் தேர்ட்டி டூ ஈக்குவல் டூ ப்ளஸ் தேர்ட்டி இந்த சைடு வரும்போது மனஸ் தேர்ட்டி வரும் அப்போ டி ஸ்கொயர் இருக்கா ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தோம்னா ரூட்டாக வரும் அப்போ எயிட்டி ஒன் மைனஸ் அதுக்கு நம்ம ரூட் எடுப்போம் அப்போ ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் வரும் அப்போ ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ ரெண்டு விதமாக கிடைக்கும் ஏ வந்து ரெண்டு இதுமே சேம் தான் சவன் நைன் நைன் தான் டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செவனாகவும் இருக்கலாம் மைனஸ் செவனாகவும் இருக்கலாம் அப்போ டி வந்து ஈக்குவல் டு ப்ளஸ் செவன் ஒரு தடவையும் அண்ட் டிஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஒரு தடவையும் எடுத்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பாசிபிள் ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும் த்ரீ கான்சிகூட்டி டேர்ம்ஸ் ஆர் ஏ மைனஸ் டி ஏஏ ப்ளஸ் டின்னு எடுத்துருந்தோமா இதில் ஏ அண்ட் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டூ நைன் சிக்ஸ்டீன் ஒரு ஆன்சரும் சிக்ஸ்டீன் நைன் டூங்கிற ஒரு ஆன்சரும் கிடைக்குது இதில் எதுவும் வேணால் இருக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ஆன்சர் சாப்டர் டூவில் இருக்க ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கான ஆன்சரையும் பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க திரிஷா மேத்தமெடிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்